அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனல்ல பாரம்பரிய தகவல் மற்றும் மருத்துவ சிந்தனைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு சூப்பர் கடையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ் ஐடியால என்ன பண்ணிருக்காங்க, எப்படி இந்த கடையை ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இந்த கடையை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். காலையிலே ஆரம்பிப்போம். எத்தனை மணிக்கு எழுந்து ஸ்டார்ட் ஆகிறது? அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இயற்கை உணவகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து உழவன் மகள் இயற்கை உணவகம் சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக வந்து ஆவடி லேக் பார்க் ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பேக் டு நேச்சர் சொல்லிட்டு ஒரு செட்டப் வச்சுருந்தோம். இப்போ வந்து அதை கொஞ்சம் கிராண்டாக்கி பெருசாக்கி உழவன் மகள் இயற்கை உணவகம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 வெரைட்டி ஜூஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். காலையில் ஜூஸஸ் ஸ்நாக்ஸ் வெரைட்டி எல்லாமே பண்ணுறோம். நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம இதை பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் வெரைட்டி பற்றி பார்த்துடலாம். ஜூஸ் பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கும். கீழாநெல்லி வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது கீழாநெல்லி ஜூஸ் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விட்டமின் சி நிறையா இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்லா டைஜஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மாதுளம்பழம் தோலோடு வந்து நம்ம போட்டு தேங்காய் மாதுளை அந்த தோலோடு நம்ம போட்டு கொடுக்கறதுனால வந்து உடம்புக்கு வந்து அந்த துவர்ப்பு சுவை நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. துவர்ப்பு கிடைக்கிறதுனால பிளட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுது. என்ன சார் ஒன்றுங்க? இது மாதுளை சார். மாதுளை வந்து தோலோடு நம்ம சார் வந்து ரெகுலர் கஸ்டமர், நம்மக்கிட்ட மாதுளை சாப்பிட்ற ரெகுலராக துவர்ப்பு சுவையோடு இருக்குது சார். மேலே தோலோடு நம்ம வந்து போட்டு கூட தேங்காய் மாதுளை வந்து தோலோடு போட்டு நம்ம ஜூஸ் எடுத்து. அடுத்தது வந்து பாகக்காய் கருவேப்பிலை நெல்லிக்காய் இது மூணும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ டயபெட்டிக்ஸ் வந்து டைரெக்டாகவே கண்ட்ரோல் ஆகுது. நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இப்போ கண்ட்ரோல் ஆகுது, இப்போ நிறையவே குறைஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு தேங்காய் பால். கேரட்டு தேங்காய் பாலும் நம்ம கலந்து கொடுக்குறோம், பீட்ரூட் தேங்காய் பாலும் கலந்து தரோம். இப்போ வந்து நான் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு தேங்காய் பால் எல்லாமே வந்து தேங்காய் பால் காம்பினேஷன் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து வந்து தேங்காய் பாலில் தான் இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் இந்த புக்ஸ்லலாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். நம்ம பால் வெரைட்டி வந்து அதிகமாக மக்கள்கிட்ட சொல்கிறது கிடையாது, பால் குடிக்காதீங்க அது வந்து ஈழக்கட்டும், அதுக்கு பதிலாக தேங்காய் வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்தது ஸ்நாக்ஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பர்ஃபி. தேங்காயில் நம்ம சொன்ன மாதிரி தேங்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்கும், தேங்காயில் பர்ஃபி பண்ணியிருக்கோம் தேங்காய். அப்புறம் அடுத்தது வந்து எள்ளு சிமிலி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம். எள்ளு கேழ்வரகு அடுத்தது வந்து வெல்லம் போட்டு எள்ளு சிமிலி பண்ணியிருக்கோம். முளைக்கட்டிய தானிய வெரைட்டிகள் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கம்பு கொள்ளு இது இல்லாமல் நம்ம வெந்தயம் எல்லாமே காலி ஆகிடுச்சு. வெந்தயம் கருப்பு உளுந்து அடுத்தது எல்லாம் மிக்சடு எல்லா பயிர் வகைகளும் கலந்த வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து காலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. துவர்ப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சுகர் இருக்கவங்க வந்து மாதுளை சாப்பிட்றதுக்கு வச்சுப்பாங்க, பட் நம்ம தோலோடு போட்டு சேர்த்து செய்கிறப்போ அதில் துவர்ப்பு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த சுகர் கண்டென்ட்டு தெரியாது. இப்போ காலையிலே ஆரம்பிப்பீங்களா? எத்தனை மணிக்கு எழுந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 6:00 AM to 8:00 PM வரைக்கும் அந்த கடை இருக்கும் சார். நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4:50 அலாரம் நாங்கள் வச்சுட்டு 4:50 நாங்கள் வைக்க போயிட்டேன். அந்த டைமில் எழுந்து காயெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு, அடுத்தது நெல்லிக்காய், அடுத்தது பாகக்காய், அதோட டேஸ்ட்டு மிஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டு ஒன்று மாற்றி கரெக்டாக அரைச்சி நம்ம எடுத்து வந்து கொடுப்போம் சார். காலையில் எழுந்துதான் எல்லாமே பண்ணுறது. ஏன்னா இந்த பொருள் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே தாங்காது சார். இந்த கேரட்டாக இருந்தாலும் சரி தேங்காய் போனாலும் சரி 3 மணி நேரம் வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டில் இருக்க முடியும். அது 3 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும், புளிக்க ஆரம்பிச்சிடும். கேரட்டு பிளைனாக இருக்குது, பீட்ரூட்டு பிளைனாக இருக்குது. பிளைனானா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. குடிக்கலாம். குடுட்டுங்களா? கேரட் வேணாமா? வேணும்னா மிளகு சீரகம் போட்டு தரேன், லைட்டாக டேஸ்ட் மாறும். சுகர் போடல. எனக்கு போட வேணாம் சொல்லியாச்சு. சுகர்னா நம்ம நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம், அது கூட போட வேணாம். நிறைய பேர் ராவா வேணும்னு கேட்குறாங்கன்றனாலே அது போடாமல் இருக்கும்.
ஏன்னா ஏன் போடுறீங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதை தேங்காய் பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறது, ஸோ அப்படி சாப்பிட்டுருந்தோம். இது எல்லாமே நம்ம இயற்கையாக பண்ணுறதால மக்களுக்கு அடுத்த லெவல் மாதுளை இருக்கு. மக்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஐ இதில் உள்ளா சாப்பிட்றீங்க ஆனா அந்த நம்ம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தான் இவங்க நம்ம பண்றோம். நம்ம எதுக்காக வந்து நம்ம பிறந்தோம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தோம்ல, நம்மளால என்ன இப்போ வந்து கல்ச்சர் வந்து ஃபுல்லா மாறி போச்சு. நம்ம என்ன சாப்பிட்றோம்னு எங்கேருந்து வந்ததுன்னு கூட யாருக்குமே தெரியாது, எல்லாமே ரெடிமேட் தான். ஸோ நம்ம சாப்பிட்ற பொருள் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் செஞ்சாங்கன்றது நம்ம தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தைக்கும் சரி நம்மளுக்கும் சரி அந்த நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜை நம்மளால உழைக்கவே முடியும், ஏதாவது சாதிக்க முடியும். நம்ம உடம்ப பாத்துக்காம நம்ம வந்து எந்த சாதனையுமே செய்ய முடியும். அதனால நம்ம உடம்ப பாத்துக்காக இது மாதிரி இயற்கை உணவை சாப்பிடுங்க, விவசாயிகளை ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.